இந்த நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் VSN கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். உங்களுக்கு வீடு, கல்யாண மண்டபம், கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் கட்டணும்னு கனவிருக்கா? அந்த கனவை VSN கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நினைவாக்கி தர்றாங்க. பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மட்டும் இல்லாம ரினோவேஷன், டிடிசிபி எல்பிஏ அப்ரூவல், பேங்க் லோன் எஸ்டிமேஷன், கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு லீகல் அட்வைஸ் கூட பண்றாங்க. தாமதிக்காம VSN கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தேர்ந்தெடுங்க, உங்க கனவை நனவாக்குங்க. நாங்கள் மத்தியான நேரத்தில் மழை காலத்தில் எங்கேயும் படுக்க முடியாது, ஆனால் இங்கே தியேட்டருக்கு வர்றோம். படத்தை பார்த்துட்டு படத்துக்கிட்ட தூங்குவோம், இடவில் விட்டால் ஒரு தீனி கீனு வாங்கி சாப்பிடுவோம். ஆமாம், இல்லையா பேசாம படுத்துருவோம். இந்த தேட்டருக்கு தான் வருவோம், வேறு எங்கேயும் இங்கே வேறு குறைச்ச தேட்டர் இல்லை. பூரா அங்கே டிக்கெட்டுக்கெல்லாம் 100 ரூபா 200 ரூபா அதுக்கெல்லாம் எங்களுக்கு வசதி இல்லை. நாங்கள் பார்க்குறது 50 ரூபா 60 ரூபா கிடைக்குது, அதுங்க தான் 5 ரூபா டிக்கெட்டுக்கு தான் வருவோம், வேறு எங்கேயும் போக மாட்டோம். வேறு எங்கள் தேட்டரும் எனக்கு தெரியாது, இந்த ஊருக்குள்ள தேட்டரெலாம் இருக்குது, ஆனால் 100 ரூபா 200 ரூபா கேட்பாங்க. நாங்கள் அவ்வளோக்கு வசதி இல்லை, அவ்வளோதான். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் புகாரி. இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா, மதுரையில் சென்ட்ரல் சினிமா தேட்டரில் இருக்கேன். இந்த சென்ட்ரல் சினிமா தேட்டரோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, அந்த தேட்டர் ஆரம்பித்து 85 வருஷம் முடிஞ்சு 86 வருஷத்துக்கு நோக்கி நடந்துட்டுருக்காங்க. இன்னமும் வந்து அந்த ப்ரொஜெக்ட் வச்சு படம் ஓட்டிகிட்டு இருக்க தேட்டர் தான் வந்து சென்ட்ரல் சினிமா தேட்டரு. ஸோ இந்த தேட்டரோட இந்த பார்த்தீங்கன்னா, இந்த வள்ளுவர் சிலை முதற்கொண்டு எப்படி வந்தது, சென்ட்ரல் சினிமான்ற பேர் எப்படி வந்துச்சு, இந்த தேட்டர் வேறு எந்த தேட்டரோட ரெஃபரன்ஸ் வச்சு கட்டினாங்க, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ தொடர்ந்து சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் சுற்றி இருக்க 4 மாசிவீதிக்கும் நடுவில் இந்த தேட்டர் கட்டியிருக்கனால தான் சென்ட்ரல்னு பேர் வச்சுருக்காங்க. 1939 3 பேர் சேர்ந்து கட்டியிருக்காங்க. யாராரும் பார்த்தீங்க அப்படின்னா, நடராஜன் அப்படிங்கிறவர், சிவநாத் ஐயர் அப்படின்றவர், அப்புறம் சந்தானகிருஷ்ணன், இவங்க 3 பேரும் தான் சேர்ந்து பார்ட்னர்ஷிப்பில் இந்த தேட்டர் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த தேட்டர் கட்டும் பொழுது இவங்களுக்கு என்ன ஒரு ரெஃபரன்ஸாக இருந்திருக்கு அப்படின்னா, கொல்கத்தாவில் உள்ள மெட்ரோன்ற ஒரு தேட்டரோட மாடல் பார்த்து தான், அந்த ரெஃபரன்ஸில் தான் இந்த சென்ட்ரல் தேட்டரை வந்து அவங்க கட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட ரெண்டு தேட்டருமே ஒரே மாதிரி மாடலில் தான் இருக்கும், அந்த சென்ட்ரல் தேட்டரும் சரி மெட்ரோ தேட்டரும் சரி. ரசிகர்களுக்கு போனப்ப கூட தங்கச்சோங்க படம் ரிலீஸ் பண்ணாங்க, நல்ல கூட்டம் இருந்துச்சு. இப்ப எம்ஜிஆர் சிவாஜி படம் போட்டுமா சார்? இப்ப போன வருஷம் அந்த என்ன படம் போட்டோம், அம்பது கிலோ கேக் பண்ணாங்க, இதுக்கு ராஜா படம் போட்டிருந்தோம், 50 கிலோ கேக் இங்க வெட்டி ஆடியன்ஸ் கொடுத்தாங்க. அதே எம்ஜிஆர் படம் போட்டோம்னா அவங்க வந்து ஸ்வீட் கொடுப்பாங்க, சமயத்தில் ட்ரெஸ் கொடுப்பாங்க, பொங்கலுக்குலாம் போட்டா அந்த மாதிரி ரசிகர் நல்லா செய்கிறாங்க. எம்ஜிஆர் சிவாஜி இந்த ரசிகர்கள் வந்து நிறைய தியேட்டர் ஸ்டாஃபுக்கும் சரி, படம் பார்க்க வர்றவங்களுக்கும் சரி, ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் ஷோ அவங்க ஒரு கொண்டாட்டமாக கொண்டாடுறாங்க. அது ஒரு தீபாவளி மாதிரி கொண்டாடுறாங்க. இன்னமும் பழைய காலம் மாதிரி அவங்க வந்து அந்த ரசிகர்கள் வந்து இருந்து ஞாயிற்றுக்கிழமை அந்த சாயந்தர ஆட்டத்துக்கு ரொம்ப பெருமைப்படுத்தி கொண்டு போயிட்டு இருக்காங்க. இவங்களுக்குள்ள எங்களுக்கு எந்த பிரச்சனையும் எங்களுக்கு கிடையாது. இவங்கள்ட்டு உள்ளே போய் அதே மாதிரி நல்ல தீபம் காட்டுவாங்க, சூட ஏற்றுவாங்க, தீபம் காட்டுவாங்க, வாழ்க்கை சொல்லுவாங்க, சண்டை கண்டு அது பிரச்சனை இருக்காது. இந்த தேட்டரோட அடையாளம் பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்க ஒரு வள்ளுவர் சிலை. இந்த வள்ளுவர் சிலை எப்படி இங்கே வந்துச்சு அப்படின்னா, அதுக்கு ஒரு தனி கதை சொல்கிறாங்க. எல்லாரும் இந்நாட்டு மன்னர்கள் படம் ரிலீஸ் ஆன டயத்தில் இந்த வள்ளுவர் சிலை வந்து படம் கம்பெனிலேருந்து ஊர் ஊராக கொண்டு போயிருக்காங்க. கடைசியாக வந்து சென்ட்ரல் தேட்டர் வரும்போது இங்கே வந்து குரூட்டை பார்த்துட்டு இங்கேயே அந்த சிலையும் வச்சுட்டு போயிட்டதாக சொல்கிறாங்க. அதே மாதிரி எங்கள் வீட்டு பிள்ளை படம் ரிலீஸ் ஆன டயத்தில் பயங்கரமாக ஹிட்டாக இருக்குது, அதனால் எம்ஜிஆர் இங்கே கூப்பிட்டு வந்து பக்கத்தில் மாடர்ன் லாஜில் தங்க வச்சுட்டு அங்கேருந்து நடந்தே தேட்டர் வரைக்கும் கூப்பிட்டு வச்சுருக்காரு. இந்த ஓனர் சிவனா தையர் கூப்பிட்ருக்காரு. அப்போலாம் பயங்கர ரெஸ்பான்ஸ் இருந்திருக்கு, பயங்கரமாக எல்லோரும் பிரமிச்சு போயிருக்காங்க. சென்ட்ரல் தேட்டரோட சிட்டிங் அண்ட் அரேஞ்ச்மெண்ட் பார்த்தீங்கன்னா 1750 பேர் இருந்திருக்காங்க. அந்த டைமில் ஒரு நாளைக்கு 4 ஷோன்னு போட்டுருக்காங்க, எல்லா ஷோவுமே வந்து ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ வந்து இதோட சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டு 750 குறைச்சிட்டாங்க. இப்போ வந்து விளம்பரமே எப்படி எடுக்கணும்னா, இப்போ மாதிரி டிஜிட்டல் விளம்பரம் நமக்கு கிடையாது. அப்போ வந்து 10 வண்டி இருக்கும், 10 வண்டினா ஒவ்வொரு வண்டிக்கும் 4 பேர், மின்னுக்கு 2 பேர் கொட்டடிச்சு போவாங்க. இந்த 10 வண்டியும் 4 மாசி வீதி சுற்றி வரும், சுற்றி வந்து விளம்பரம் பண்ணுவாங்க. அப்போ தீபாவளி பொங்கல் எல்லாமே மதுரையிலனா 15 படம் ரிலீஸ் ஆகும். அப்போ எல்லா தேட்டரையும் கூட்ட வரும். மதுரைக்கு வந்து இப்போ நம்ம தேட்டருக்கு மீனாட்சி வரவங்க, புதுசாக கல்யாணி போகிறவங்க எல்லாமே வந்து சென்ட்ரல் சினிமா வந்து படம் பார்த்துட்டு போகணும்னு விரும்பி வருவாங்க. அப்போ நாங்கள் 5 ஷோ போடுவோம் தீபாவளி அப்போனா, 5 ஷோ ஃபுல்லாக போகும். அப்போ எங்கள் டிக்கெட் வந்து மொத்த டிக்கெட் வந்து 1752 டிக்கெட்டு சீட்டு மொத்தம். இப்போ வந்து அந்த ஷோ 4 ஷோமே ஃபுல்லாக போகும். அவ்வளோ ரசிங்க சிவாஜி. இப்போ எங்கள் வீட்டு பிள்ளை எம்ஜிஆர் படம் வந்து இங்கே ஓடிச்சு, 105 ஓடி அதுக்கு வெள்ளி விழா கொண்டாடினாங்க. அப்போ எம்ஜிஆர் வந்து நம்ம மாடல் ஸ்டார் தங்கியிருந்தாங்க. அப்போ வந்து ஒரு சுந்தரையா வந்து நடந்தே கூப்பிட்டு வந்திருக்காரு எம்ஜிஆரை.
அதாவது மக்கள் எல்லாம் பார்க்கணும் பிரியப்பட்டதுனால. அதாவது எம்ஜிஆர் வராரு, சிறஞ்சிமா வராருன்னா அவர் மக்கள் எல்லாம் பார்க்கணுன்னா அந்த மாடல் ராஜில் நடந்தே சிறஞ்சிமா கூப்பிட்டு வந்து அப்போ போலீஸ் பந்தோஸ்தம் எதுவுமே கிடையாது, தேட்டர் ஸ்டாஃப்ஸ் தான். உள்ளே வந்து அவங்க பந்தோஸ் எப்படி கொடுப்பாங்கன்னா, அப்போ அந்த சோடா பாட்டிலாக இருக்கும், ரேக்காக இருக்கும், பழைய காலத்தில் சோடா குண்டு சோடா, அந்த சோடாவை வச்சுட்டு அடுக்கி வச்சுருக்காங்க, அடுக்கி வச்சு பந்தோஸ் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்காங்க. அப்புறம் பாவமணி படம் ஓடிச்சு, அது ஒட்டி விளாண்டுக்கும் போது அதுக்கு சிவாஜி கூட எல்லாமே வந்து இந்த இருந்து எல்லாமே வந்து நல்லா சிறப்பாக பண்ணி கொடுத்தாங்க. அந்த மாதிரி வருஷம் எல்லாமே அப்போ வருஷத்துக்கு ரெண்டு படம் தான் போடுவோம், ரெண்டு படமே ஒரு வருஷத்தில் முடிஞ்சு போகும். இவ்வளவு அதாவது இப்போ பார்த்தோம் அப்படின்னா தேட்டர்கள்லாம் ரொம்பவே வந்து மாற்றிட்டாங்க, நிறைய தேட்டர்கள் வந்து இல்லாமல் போயிடுச்சு, நிறைய தேட்டர் கல்யாண மண்டபம் மாற்றிட்டாங்க. இப்படிப்பட்ட சூழலில் நீங்கள் ஏன் இன்னும் இந்த தேட்டர் நடத்தணும் அப்படின்னு கேட்டால், இந்த தேட்டர் வந்து 85 முடிஞ்சு 86 நடத்திட்டு இருக்கோம். எங்கள் தாத்தாக்களோட ஆசைகள் என்னவா இருந்துச்சுன்னா, இந்த தேட்டர் வந்து 100 வரைக்கும் கொண்டு போகணும் அப்படின்னு ரொம்பவே ஆசையாக இருந்துச்சு. அவங்களோட ஆசைக்காகவும் அந்த பெருமைக்காக மட்டும்தான் எங்கள் தேட்டர் நடத்திட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க. வழி இல்லாமல் நாங்கள் வந்து நடத்தி கொண்டு போய் 100 கடத்தி கொண்டுட்டு வந்துடணும், அதை நிறைவு பண்ணணும்னு ஆசைப்பட்றோம். ஆனால் அது ஆசை எங்களால் முடியுமான்னு தெரியல, ஏன்னா அந்த போதிய வருமானங்கள் இல்லை. நாங்கள் எவ்வளோ தான் கையிலேருந்து போட்டும் இது பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி செய்ய முடியாது. இருந்தாலும் நஷ்டம் இல்லைன்றதுனால நாங்கள் இன்றைக்கி வரைக்கும் தொழிலை நடத்தி வரோம். நஷ்டம் வந்துச்சுன்னா எங்களால் அதுவும் செய்ய முடியாது. அந்த அளவில் தான் இன்றைக்கி தொழில் போயிட்டுருக்கு. சினிமா தொழில்ன்றதே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. புது தேட்டருக்கே ஆள் இல்லை. ஆனால் நாங்கள் என்ன செய்ய முடியும்? அப்போ நாங்கள்லாம் என்ன ஆகுறது? எங்களுடைய நிலை இதுதான். என்ன செஞ்சால் இனி இந்த தொழிலை காப்பாற்ற முடியும் அப்படின்றதுக்கு எங்களுக்கு வழி தெரியல. வழி தெரிஞ்சிருந்தால் நாங்களே வந்து ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணியிருப்போம். ஆனால் மாடிஃபிகேஷன் பண்ணால் அந்தளவுக்கு சம்பாதிக்க முடியல. இதில் இப்போ மற்றவங்களாம் 200 டிக்கெட் விற்கிறாங்க, நாங்கள் வந்து அந்த 40 மேலே டிக்கெட் விற்கணும். எங்களுக்கு வர்றவனுக்கு அந்த 40 வழியிலேயே போவோம், அந்த டிக்கெட்டையும் அவனால் கொடுக்க முடியல. அப்படியும் நாங்கள் 200 டிக்கெட் வச்சா யார் வருவா எங்களுக்கு? நாங்கள் புதுசாக போட்டால் நாங்கள் எங்களால் ஜெயிக்கிற கஷ்டம். அதுக்கெல்லாம் நிறைய பணங்கள் வேணும் வைக்கணும், அந்த அளவுக்கு சிரமங்கள். 100 நிறைவு பண்ணணும். அதை நிறைவு பண்ணுறதுக்கு என்ன வழி? இப்படியே இப்படி கொண்டு போக முடியும் அப்படின்றத பார்க்குற மொழியே எங்கள் தலைமுறை, எங்களுக்கு அடுத்த இருக்க தலைமுறையில் கொண்டாந்து நாங்கள் அவங்கள பாழாக்க விரும்பலை. நாங்கள் எங்களால் எவ்வளோ கூட முடிஞ்சு இதை எங்களோட பெரியவங்களுக்காக நாங்கள் செய்ய வேண்டிய கடமையாக செய்கிறோம். இதை லாப நோக்கம் அந்த மாதிரிலாம் இல்லை. இந்த தொழிலை ஒரு 100 கொண்டு போய் யாரும் செய்யாததை செஞ்சு வச்சுருக்காங்க, காப்பாற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லணும். எங்கள் பெரியவங்களோட பேர் வந்து அங்கே நிற்கணும். அவர் பெரியவரும் இறக்கிறக்கும் போதே வந்து, அப்பா நான் இருக்க வரைக்கும் சுந்தரியா வந்து சொல்லுவார், நான் கல்யாணம் பண்ணவங்கட்ட எல்லாம் கட்டலாமட்டிருந்தோம், அப்பா நான் இருக்க வரைக்கும் நீங்கள் சிறஞ்சிமா ஓட்டுங்க, நான் இறக்கும்போது என்னை அந்த வழியாக கூப்பிட்டு போய் நீங்கள் அடக்கம் பண்ணிடுங்க அப்படின்னாரு. அதே மாதிரி அவர் ஆசையை நாங்கள் நிறைவேற்றிட்டோம். அவர் இறந்து 2 ஆகுது, 90 அதே மாதிரி இறந்தோன்னே அன்றைக்கி போலீஸை பெர்மிஷன் வாங்கி தேட்டர் க்ளோஸ் பண்ணிவிட்டு அவர் கரெக்டாக அவர் கடைசியாக ஊர்களை போகும்போது தேட்டர் கொண்டு வந்து அவர் தேட்டர் காமிச்சு கொண்டு போய் அடக்கம் பண்ணோம். இந்த தேட்டருக்கு தான் வருவோம், வேறு எங்கேயும் வேறு குறைச்ச தேட்டர் இல்லை. பூரா அங்கே டிக்கெட்டுக்கெல்லாம் 100-200 அதுக்கெல்லாம் எங்களுக்கு வசதி இல்லை. நாங்கள் பார்க்குறது 50-60 கிடைக்குது, அதுங்க தான் 5 டிக்கெட்டுக்கு தான் வருவோம், வேறு எங்கேயும் போக மாட்டோம். வேறு எங்கள் தேட்டரும் எனக்கு தெரியாது, இந்த ஊருக்குள்ளே தேட்டரெலாம் இருக்குது, ஆனால் 100-200 கேட்பாங்க, நாங்கள் அவ்வளோக்கு வசதி இல்லை. பெரிய அளவில் சம்பளம் கிடைக்கலாட்டியும் இந்த தேட்டர் நம்பி இன்னும் 15 வரைக்கும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. மேனேஜர், டிக்கெட் கொடுக்குறவர், தேட்டர் ஆப்ரேட்டர்னு சொல்லிட்டு ஒரு 15 வரை வேலை பார்க்குறாங்க. இவங்களோட சம்பளங்களாலும் குறைச்ச சம்பளம்னாலுமே இன்னமும் தேட்டரோட பெருமைக்காக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க சொன்னதுன்னா, அந்த காலத்தில் சென்ட்ரல் தேட்டரில் வேலை கிடைக்கிறதே ரொம்ப பெருமையான விஷயம், அப்படிப்பட்ட ஒரு தேட்டர் நாங்கள் என்ன வேலை பார்த்துட்டு இருக்கோம், இனிமேல் நாங்கள் எங்கே போய் வேலை பார்க்கணும் தெரியாது, எங்களுக்கு கடைசி வரைக்கும் இந்த தேட்டர் தான் எங்களோட, எப்படியாவது தேட்டர் 100 பார்த்துடணும், எங்களுக்கு அப்புறம் ஒரு வேலை எங்களால் முடியலனாலும் எங்களுக்கு அப்புறமாச்சும் தேட்டர் 100 பார்த்துடணும் அப்படின்னு தான் இங்கே வேலை பார்க்குறவங்க ரொம்பவே ஆசையாக இருக்காங்க. என் காலத்துக்கு முன்னாடி நல்லபடியாக இயங்கணும், என் காலத்துக்கு பின்னாலும் நல்லபடியாக இயங்கணும். இந்த மிஷின் ஜாமான் கிடைக்கல, அது கிடைக்கல, அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இன்னைக்கு எப்படி நல்லபடியாக ஓடிக்கிட்டுருக்கோ அதே மாதிரி என் காலத்துக்கு பின்னால் இருக்கணுங்கிற இந்த வேலையை தாண்டி சுருக்கமாக சொன்னால் நான் பேசுகிறது ரொம்ப பேர் தப்பாக கூட தெரியலாம். எனக்கு ஃபஸ்ட் என் முதலாளி தான், ரொம்ப நல்லவங்க, ரொம்ப பிரியமானவங்க. என் வாழ்க்கையில் எனக்கு பெரிய கிஃப்ட் அவங்க கிடைச்சது, எனக்கு நான் அவங்களுக்கு கிடைச்சேங்கிறது எனக்கு தெரியாது, அவங்க எனக்கு கிடைச்சது எனக்கு பெரிய கிஃப்ட். எனக்கு மறக்க முடியாதுன்னா வேலைக்கு சேர்ந்த நாள்லேருந்து இன்னைக்கு தேதி வரையும் சரி, இதை விட்டு நான் வெளியே போனாலும் சரி, அவங்க நன்றியோடு சொல்கிறேன், விசுவாசத்தோடு சொல்கிறேன், எப்படி வேணாலும் வச்சுருங்க. அதாவது இப்போ லேடிஸ்க்கு வந்து 7 டிக்கெட் தான், கீழே ஜென்ஸ்க்கு வந்து 25 டிக்கெட்டு, மேலே வந்து 30 டிக்கெட்டு. நம்ம ஜிஎஸ்டி இங்கே எல்லா டேக்ஸும் உட்படவே 40 ஃபஸ்ட் கிளாஸ் கொடுக்குறோம். அதனால் ஆடியன்ஸ் வந்து ரெகுலராக வந்து நம்மளுக்கு லோக்கல் ஆடியன்ஸ் பூரா அவர்களாக வந்துட்டு போகிறாங்க.
அதை இப்போ அதாவது வந்து தேட்டருக்கு வந்து எங்கள் கை நஷ்டமும் ஆகலை லாபமும் இல்லை. அதாவது பெரியவங்கள்லாம் ஆசைப்பட்டு சென்ட்ரல் சினிமா வந்து ஓடணும் இல்லைனா நாங்கள் வந்து அது பெருமைக்கு ஓடிக்கிட்டு உட்காந்துருக்கோம். லாபம் நோக்கத்தில் நாங்கள் பண்ணலை. எங்களை நம்பி பழைய டிஸ்ட்ரிபியூட்டர் நிறையா பேர் இருக்காங்க, அவங்களும் பெட்டி வச்சுருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஓட்டு கொடுக்குறோம், நாங்களும் ஏதாவது ஓட்டிக்கிறோம். படம் பார்க்க வரவங்க 30 ரூபா டிக்கெட்டுக்கு 2 ரூபா இல்லாமல் வருவான், அவனையும் உள்ள அனுப்பிச்சிக்கிட்டு தான் இருக்கிறானுங்க. அந்த கணக்கெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டு தொழில் பண்ணலை. ஏன்னா வந்துட்டான் அவன் பாவம். அதே சமயத்தில் இங்கே விற்கிற ஸ்டாலில் உள்ள என்ன பணமாக இருக்கட்டும், ஒரு முறுக்காக இருக்கட்டும், காப்பியாக இருக்கட்டும், வெளியில் விற்கிற விலையை விட குறைச்சி விற்றுக்கிட்டு இருக்கோம். வெளியில் இன்றைக்கி காப்பி 12 ரூபா குறைஞ்சி கிடையாது, நாங்கள் இன்னும் 10 ரூபாய்க்கு விற்றுக்கிட்டு இருக்கோம். முறுக்கு அதே மாதிரிலாம் எல்லாமே காசு கம்மியான ரேட்டில் தான் விற்கிறோம். எதுவுமே எங்கிட்ட வந்து இது கிடையாது. வர்றவனுடைய சக்திக்கு தெரிஞ்ச மாதிரி நாங்களும் தொழில் பண்ணிகிட்ருக்கோம். டிக்கெட்டாக இருக்கட்டும், திரைக்கும் எல்லாமே கலராக இருக்கட்டும் கம்பெனி ரேட்டு தான், முறுக்காக இருக்கட்டும் கம்பெனி ரேட்டு தான், ஸ்நாக்ஸ் எல்லாமே கம்பெனி ரேட்டு, கம்பெனி பேக்கிங் தான். எதுவுமே 10 ரூபாய்க்கு மேலே கிடையாது, அதான் 10 ரூபா தான். எல்லாரும் சொல்லுவாங்க தியேட்டர்னாலே ஸ்டால் வந்து ஏகப்பட்ட காசு ஆகும் அப்படிவாங்க. இங்கே அந்த மாதிரி எங்கிட்ட எதுவுமே கிடையாது. அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் என்ன ரேட்டோ அந்த ரேட்டு படி தான் கரெக்டாக கொடுத்துக்கிட்டு வரோம், எந்த தப்பு பண்ணுறது கிடையாது. தமிழ் சினிமாவில் பீரியட் ஃபிலிம் எடுக்கும் பொழுது தேட்டர் காட்சிகள் வைக்கிறதுக்காக இந்த தேட்டர் நிறைய டேரக்டர்ஸ் வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க, யாருக்குமே வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் இயக்குனர் சசிகுமார் தன்னோட சுப்பிரமணியம் படத்துக்காக இந்த தேட்டரை அப்ரோச் பண்ணி ஸ்பெஷல் பெர்மிஷனோட இந்த தேட்டரில் வந்து ஷூட் பண்ணியிருக்காரு. அங்கே எடுத்து தான் சண்டை காட்சியும் கூட. அது காரணம் என்னென்னா, இயக்குனர் சசிகுமார் அவரோட ஃபேமிலி வந்து தேட்டர் வழியான சொந்தக்காரங்க. ஸோ அந்த வகையில் வந்து இவங்களுக்கும் அந்த தேட்டருக்காரங்களுக்கும் சசிகுமாருக்கும் பழக்கம் ஏற்பட்டு அந்த பழக்கத்தின் மூலமாக இந்த தியேட்டர்ல ஷூட் பண்ண அனுமதி கொடுத்துருக்காங்க. சுப்பிரமணியபுரம் படம் எடுத்தாங்கல்ல, அந்த அனுபவங்கள் அப்ப நீங்க இருந்தீங்களா உள்ள தியேட்டருக்குள்ள, என்ன மாதிரியான இருந்துச்சு? அந்த படம் ஸ்க்ரீன் பண்றதே நான் தானே. சுப்பிரமணியம் படத்துல இந்த ப்ரொஜெக்ட்ல ஸ்க்ரீன் பண்றதே நான் தான். புரட்டுக்கால ஸ்க்ரீன் பண்ணேன். எவ்வளவு நாள் ஷூட்டிங் எடுத்தாங்க? எப்படி சார் அவர் உண்மையில சசிமார் சார் பாராட்டலாம். திட்டமிட்டு எல்லாமே குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள கரெக்டா எடுத்து, எனக்கு கால 6-7 ஷூட்டிங் காலையில், எனக்கு இந்த ப்ராஜெக்டில் முரண்டக்காய் ஸ்க்ரீன் பண்ணி பார்க்கணும்னு 6-7 எனக்கு கொடுத்த டைம் அதுதான். அன்னைக்கு ஓப்பனிங் கேமரா ஷாட் ஷூட் பண்ணுறது அதுதான். ஒரே ஒரு வாரம் தான் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? டைரக்டர் சொல்லலை, கேமராமேன் சொல்கிறாரு சார் ஃபஸ்ட் ஷாட்டு சாமி விட்டு ஓப்பன் பண்ணுறான், எந்த வகையிலும் தப்பு வரக்கூடாது, ஃபீஸ் ஷாட்டுக்கு போகக்கூடாது. நான் ஒரே வாரத்தை முடிச்சிட்டேன். நீங்கள் என்ன பண்ணுங்க, நான் எப்படி படம் மாட்டணுமோ அதை நீங்கள் எடுத்து போகிறீங்க. இது என்ன தொழில் கைவிட்ட கலை, நான் மாட்டேன் நீங்கள் எடுத்துங்க. லாப நஷ்டத்தை தாண்டி இந்த தியேட்டர் இயங்கிட்டு இருக்கிறதுக்கான ஒரே காரணம், இது 100 ஆண்டுகளை பூர்த்தி செய்யணும், மதுரையோட பெருமையாக இருக்கணும் அப்படின்றது தான். மதுரையோட பெருமைகள்னு சொல்லிட்டு ஏற்கனவே மாப்பிள விநாயகர் சோடா கம்பெனி பற்றி நம்ம பார்த்துருந்தோம். அந்த வகையில் சென்ட்ரல் சினிமா தியேட்டர் ரொம்பவே ஒரு முக்கியமான இடமும் கூட. 87 வருஷத்தை வந்து தமிழ் சினிமாவுக்காக நிறைவேற்றிருக்காங்க. இன்னொரு 13-14 வருஷம் பூர்த்தி செஞ்சாங்கன்னா 100 வருஷத்தை நிறைவு செஞ்ச ஒரு தியேட்டரோட பெருமை வந்து சென்ட்ரல் தியேட்டருக்கு கிடைக்கும். ஏற்கனவே ஆசியாவில் பெரிய தியேட்டரான தங்கம் தியேட்டர் இன்றைக்கி வந்து ஜவுளி கடையாக மாறிடுச்சு. இது மாதிரி நிறைய தியேட்டர்கள் அழிஞ்சு போயிருக்க சூழலில் சென்ட்ரல் தியேட்டர் வந்து பெருமைக்காக மட்டும் இல்லாமல் இங்கு உள்ள அடித்தட்டு மக்களுக்கு விலையிலும் சரி, ஒரு பொழுதுபோக்குக்காகவும் ரொம்ப நல்ல ஒரு முக்கியமான ஒரு என்டர்டைன்மெண்ட் பிளேஸாகவும் இந்த இடம் இருக்குது. ஸோ உங்களோட நீங்கள் சென்ட்ரல் தியேட்டரில் படம் பார்த்த அனுபவங்கள் இருந்தால் அதை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தால் அதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 86 வருடம் ஆயிடுது, இன்னொரு 14 வருஷத்தை எப்படியா ஓட்டணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். அதுக்கு ஆண்டவனுடைய அனுகரணமும் எங்களுக்கு வரக்கூடிய படம் பார்க்க வர ஆடியன்ஸும் எங்களுக்கு ஒத்துழைக்கணும்.